புதுச்சேரியின் புறநகர் பகுதியில் முறையான பாதாள சாக்கடை இணைப்புகள் இல்லாததால் வீடுகளின் கழிவறைக்குள் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பாக நேற்று முதல் புதிய தலைமுறையில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தற்போது கள நிலவரங்களை அளிக்க நமது செய்தியாளர்கள் ரகுமான் மற்றும் ஸ்ரீதர் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இவற்றை ஒருங்கிணைப்பதற்காக நெறியாளர் சக்தியும் புதுச்சேரியிலிருந்து இணைந்திருக்கிறார். சக்தி, இனி நீங்கள் தொடரலாம். நன்றி விக்னேஷ். நேற்று காலை 7:35 மணியளவில் வீட்டில் கழிவறைக்கு சென்ற சிறுமி விஷவாயு தாக்கி மரணமடைந்தார். அதனைத் தொடர்ந்து பக்கத்து வீட்டில் உள்ள வீட்டின் கழிவறையிலும் 2 பெண்கள், செந்தாமரை மற்றும் காமாட்சி ஆகிய 2 பெண்களும் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். மேலும் ஒரு பெரியவர் மற்றும் ஒரு சிறுமி ஆகியோரும் விஷவாயு தாக்கி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது வரை உடற்குறாய்வு நடைபெற்று வந்த நிலையில் சிறுமியின் உடல் தற்போது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. விஷவாயு தாக்கத்துக்கு காரணம் வீட்டில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பாதையானது நேரடியாக பாதாள சாக்கடைக்கு இணைக்கப்பட்டிருப்பதுதான். அது மட்டுமல்லாமல் கிச்சனில் இருந்து, அதாவது வாஷ்பேஷனில் இருந்து வெளியேறும் அந்த பைப் லைனானதும் பாதாள சாக்கடையுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கிச்சனிலும் விஷவாயு கசிவு நிறைய உணரப்படுகிறது என்று இங்குள்ள பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 3 மாதங்களாக இந்த பிரச்சனை மிகவும் அதிகமாக இருப்பதாகவும் அவர்கள் சொன்னார்கள். அருகில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் அந்த மோட்டார் இயக்கப்பட்டால், அதாவது சுத்திகரிப்பு செய்யும் போது அந்த மோட்டார் இயக்கப்பட்டால் மிகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் அப்பகுதி மக்கள் சொன்னார்கள். எனக்கு பின்னால் உள்ள நகர் மூகாம்பிகை நகர், அந்த பகுதியிலிருந்தும் பலமுறை புகார் அளித்திருக்கிறார்கள். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியிலும் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்நிலையில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தெருவில் 2 நாட்கள் முன்பு வரை ஓடியாடி விளையாடு கூடியிருந்த சிறுமி தற்போது அசைவு இல்லாமல் அங்கு படுத்துக் கொண்டிருக்கிறார். அங்கிருந்து கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரகுமான் இணைந்திருக்கிறார். ரகுமான், சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு தற்போது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று காலை வரை இங்குள்ள மக்களிடையே ஒரு பதற்றம் தென்பட்டது. தற்போது அது சரியாயிருக்கிறதா, நிலவரம் என்ன? கண்டிப்பா சக்தி, அதாவது நீங்க சொன்னது போன்று இந்த தெருவிலே இந்த சிறுமி செல்வராணி என்பவர் இந்த தெரு மக்களுக்கு எல்லோரும் செல்லப்பிள்ளையாக சுட்டி திரிந்திருக்கின்றார். மேலும் இந்த வீட்டுடைய செல்வராணியாகவே பார்க்கப்பட்ட அவர் தற்போது உயிரற்ற உடலாக இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. உடற்குறாய் முடிந்து அவருடைய உடல் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. உறவினர்கள் அனைவருமே மீளாத துயரத்தில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இது விபத்து என்று சொல்லி நாம் தப்பித்துவிட முடியாது. அந்த சிறுமி, அதாவது விஷவாயு தாக்கி அவர் உயிரிழந்திருக்கின்றார். இதற்கு உரிய நீதி வேண்டும் என்று போராட்டங்கள் ஒரு பக்கம் வெளியிலே எடுத்து கொண்டிருக்கிறது. இதே நிலையிலே தற்போது இந்த சிறுமியுடைய உடலை பார்த்து அவர்கள் உறவினர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். மேலும் இந்த பகுதியிலே தொடர்ந்து மக்கள் தொடர்ந்து அச்சத்துடனே தான் இருக்கின்றார்கள். நேற்றிலிருந்து நாம் பார்க்கும்போது, ஏனென்றால் தொடர்ந்து இந்த பகுதியில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமா என்று தொடர்ந்து அந்த மக்கள் அச்சத்தோடு தான் இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் தற்போது இந்த பகுதியில், அதாவது இந்த தெருவிலே சிறுமியுடைய உடல், இந்த தெருவியுடைய சற்று ஒரு 100 மீட்டர் தூரத்திலே ஒரு வீட்டில் 2 பேருடைய உடல், ஆக இந்த தெரு முழுவதுமாக தற்போது, அதாவது மிகுந்த ஒரு சோகத்தோடும் அழுகுறலோடும் இந்த தெரு காட்சியளிக்கின்ற பார்க்கலாம். ஆனால் அதே நேரம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்று எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விதத்தை, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது சந்தேக மரணமாகத்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவத்திலே தவறு நடைபெற்றிருக்கின்றது என்று அரசும் தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்று முதலமைச்சர் ரங்கசாமி கூட செய்தியாளர் சந்திக்கும் போது இதில் தவறு நடந்திருக்கின்றது என்று இருக்கின்றார். ஆக தவறு நடந்திருக்கின்றது என்றால் யார் தவறு செய்தார்கள்? அவர்கள் தவறு செய்தவர்களை சட்ட ரீதியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆகவே தற்போது போடப்பட்டிருக்கூடிய இந்த வழக்கு மூலம் அவர்கள் தண்டிக்க முடியுமா? தற்போது நம்மிடம் மனித உரிமை ஆர்வலர் முருகானந்தம் இருக்கின்றார், நம்ம அவர்கிட்ட பேசுவோம். அதாவது இப்போ வந்து 174 போட்டிருக்காங்க. இந்த வழக்கிலேருந்து இது யார் இதில் தவறு செய்தார்கள் என்று தண்டிக்கும் போது அவர் மீது என்ன மாதிரியான வழக்கு போடப்படும்? இது வந்து போதுமான பிரிவு கிடையாது. 174 என்பது சந்தேக மரணம். ஆனால் இது வந்து சந்தேக மரணம் இல்லை, இது விபத்தும் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொலை. இது கொலை வழக்காக பதியப்படணும். குறிப்பாக அந்த அதிகாரிகள் ஊழியர்கள் அவர்களுடைய பொறுப்புணர்ந்து நடக்காததும் அஜாக்கிரதையாக நடந்து கொண்டதனுடைய விளைவு தான் இந்த விபத்து, அதாவது இந்த மரணம், இந்த கொடுமையான மரணம். இன்னும் வந்து புதுச்சேரி முழுவதுமே இந்த கட்டமைப்பு சரியாக இல்லை. புதுச்சேரி முழுவதும் இந்த விபத்து ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. இன்னும் பம்பிங் ஸ்டேஷன் உட்பட பல்வேறு கட்டுமானங்கள் இங்கே வந்து சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் வந்து முழுமையான ஒரு ஆய்வை ஏற்படுத்தணும். இது குறிப்பாக இந்த அதிகாரிகள், அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் மீது இதை இந்த வந்து கொலை வழக்காக பதிவு பண்ணணும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கைலாம்.
கண்டிப்பா இவருடைய குரல் மட்டுமல்ல போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகளுடைய குரலும் இதுவாகவே இருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த பாதாள சாக்கடையிலிருந்து அவர்கள் வீடுகளுக்கு செல்லக்கூடிய குழாய்களிலிருந்து முழுவதுமாக அரசே செய்து தரப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதுதான் பாதாள சாக்கடையிலிருந்து வரக்கூடிய இந்த குழாய். இந்த குழாயை சரி செய்து தருவதாக, அதாவது அரசே சரி செய்து தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இதற்கான கணக்கெடுப்பு பணி இதுவரை தொடக்கப்படவில்லை. ஏற்கனவே அதிகாரிகள் இன்று பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரி தான் பணியில் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த அதாவது இந்த மூவருடைய உடல் அடக்கம் செய்த பின்பு உடனடியாக கணக்கெடுக்கும் பணி நடைபெறும். இதனைத் தொடர்ந்து இந்த பணிகள், அதாவது இப்பொழுது நீங்கள் பார்த்திருக்கலாம் பல்வேறு விஷயங்கள் இதில் முறைகேடு நடந்திருக்கின்றது உறுதியாக தெரிகின்றது. இதற்கான அந்த கழிவுநீர் வாய்க்காலுக்கு செல்லக்கூடிய அந்த பைப் லைன்கள் அனைத்துமே மிகவும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்டிப்பாக ஆய்வு செய்திருக்க வேண்டும். அதாவது பாதாள சாக்கடையிலிருந்து வீடுகளுக்கு அந்த குழாய் செல்லும் போது அந்த எந்த வகையத்தில் செல்ல வேண்டும், அதாவது எஸ் வடிவு சொல்லியிருக்கின்றார்கள், எல் வடிவு சொல்லியிருக்கின்றார்கள், இது அனைத்துமே அவர்கள் பின்பற்றிருக்கின்றார்களா என்பதை அவர்கள் ஆய்வு செய்திருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் ஆய்வு செய்யாமலே இந்த இணைப்பு கொடுக்கப்பட்டதால் தான் இன்று 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆகவே அரசு இதை நாங்களே இதை சரி செய்து தருவோம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை மக்கள் இன்னும் அச்சத்தோடு தான் இருக்கின்றார்கள். நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடு கூட பூட்டப்பட்டு தான் இந்த வீடு இருக்கின்றது. வீட்டில் இருக்கிறவர்கள் கூட வெளியே சென்று விட்டார்கள். ஆகவே ஒரு அசாதாரண சூழ்நிலை இங்கு இருக்கின்றது. இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். அதாவது இந்த பகுதி மக்களை பொறுத்தவரை இது விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அதாவது புதுச்சேரி நகராட்சியிலிருந்து இது உழவர்கரை நகராட்சி, அதாவது புறநகர் பகுதியிலே இருக்கின்றது. அனைவருமே பார்த்தோம் என்றால் சாதாரண கூலி தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதியாகத்தான் கூலி தொழிலாளர்கள். ஆகவே இவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். ஆகவே அரசு இதில் யார் தவறு செய்தார்களோ அந்த அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இங்கு மக்கள், அதாவது அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிம்மதியாக செலுத்த முடியும் என்ற நம்பிக்கையை அரசு இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய வலியுறுத்தலாக இருக்கின்றது. சக்தி கண்டிப்பாக ரகுமான். தற்போது கதிர் கிராம மருத்துவமனையில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், தற்போது சிறுமி செல்வராணியின் உடல் வீட்டிற்கு வந்து அஞ்சலி செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீதமுள்ள இருவரின் உடல் எப்போது உடற்குராய்வு முடிக்கப்படும், அவர்களின் உடல் எப்போது வீட்டிற்கு அனுப்பப்படும்? சிவராணியின் உடல் ஏற்கனவே உடற்குராய்வு செய்யப்பட்டு அவர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. தற்போது செந்தாமரை மற்றும் காமாட்சியின் உடல் உடற்குராய்வு முடிந்துவிட்டது. அந்த உடலை கொண்டு செல்வதற்கான தயார் நிலையில் தற்போது ஆம்புலன்ஸ் இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அவரது உடல் ஒப்படைக்கப்பட்டு அவரது குடும்பத்தாரும் கொண்டு சென்று வீட்டிற்கு வைத்து இறுதி அஞ்சலி செலுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த 3 பேர் உயிரிழந்து உடற்குராய்வு முடிக்கப்பட்டு அவர்கள் உடல் ஒப்படைக்கப்பட்டாலும் இந்த பாதிப்பினால் ஒரு சிலர் மருத்துவமனையிலே இருக்கிறார். அந்த மருத்துவமனைக்கு சென்று இந்த பகுதியை சேர்ந்த சரவணன் என்பவர் மற்றும் அவரது உறவினர்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை குறித்து நாம் பேச வேண்டியது இருக்குது. உயிரிழந்து விட்டார்கள், அவர்கள் உடற்காய்வு முடிந்துவிட்டது, அவர்கள் உடல் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இருப்பவர்களின் நிலை என்னவாக இருக்கும், அவர்களுக்கு என்ன உதவி தேவை என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை நம்மிடம் பேசுவதற்காக சரவணன் இருக்கார். ஐயா, இப்போ ஏற்கனவே உயிர்ந்தவர்கள் உடல் உடற்காய்வு செய்யப்பட்டு அவர்கள் உடல் ஒப்படைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க, அவங்க நேரடியாக போய் பார்த்துருக்கீங்க, அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? ஐயா, இப்போ பாதிக்கப்பட்டவங்களை போய் நேரடியாகவே நாங்கள் சந்திச்சு, அதாவது நேற்று நடந்த விஷயங்களை பற்றி நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம். இன்னும் இப்போதைக்கு அவங்களோட சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த பாதிக்கப்படும் போது முதல்ல எல்லாம் வந்து அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் வாந்தி மயக்கம் போன்ற அந்த உபாதையெல்லாம் ஏற்பட்டிருக்குது. இந்த உபாதைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னன்னா அவரோட பார்வை குறைபாடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பார்வை குறைபாடு தான் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்வையிட்டுருக்காங்க. அதையும் வந்து இதனால தான் பாதிக்கப்பட்டிருக்கான்றதையும் அவங்க டாக்டர்கள் குழு வந்து ஆராய்ஞ்சிட்ருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாயுவோட தாக்கத்தினால தான் வந்து ஒன்று இதன் பின்னால் இன்னையோட இல்லாமல் நாளைக்கு அவங்கள அப்சர்வேஷனில் வச்சு நாங்கள் பார்க்க சொல்லிட்டு அறிவுறுத்திட்டு வந்திருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி அந்த பார்வை குறைபாடு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இன்னும் இதை தாண்டி நாளைக்கு நாளை மறுநாள் வேறு ஏதாவது அவங்க உடல்நிலையில் மாற்றம் ஏதாவது ஏற்படுதான்றதை ஆராய சொல்லி டாக்டரையும் சந்தித்து நாங்கள் முறையிட்டு வந்திருக்கோம். நாங்கள் நேரடியாக பார்க்க முடியுது. நேற்றிலிருந்து நீங்கள் உங்கள் உறவினர் உங்கள் நண்பரோடு இங்கே தொடர்ந்து இருக்கீங்க. அரசு இதில் செயல்படுதா, அரசு வந்து வேகமாக செயல்படுத நம்பிக்கை ஏற்படுதா? அதாவது சார், இப்போது நாங்கள் மக்களுக்காகவும் இந்த சூழ்நிலையில் நாங்கள் அணுகிறதுனால நாங்கள் சொல்கிறோம்.
நேற்று வந்து எல்லாருமே வந்து அமைச்சர் முதலமைச்சர் எல்லாருமே வந்து இந்த சூழ்நிலையை வந்து என்கிட்ட தொடர்ச்சியாக நேற்று முழுவதும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது என்ன நிவாரணத்தை பற்றி மற்றதெல்லாம் வந்து கேட்டாங்க. ரெண்டாவது அதிகாரிகள் மேலே நாங்கள் எங்களோட கோரிக்கையை நாங்கள் வந்து நேற்று தெளிவாக வச்சோம். அதிகாரிகளோட மெத்தன போக்கு நாங்கள் இதில் இருக்கிறத நாங்கள் கண்டறிஞ்சதுனால தான் இன்றைக்கி எல்லாரோட வார்த்தையிலையுமே அந்த தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு காலையில் வந்து பம்பிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து நேற்று நாங்கள் எங்களோட கோரிக்கையாக நேற்று வந்து மறியல் செஞ்சு வச்சும்போது நாங்கள் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தனியார் கான்ட்ராக்டில் அதை கொடுத்துருக்கிறதுனால பராமரிப்பு பணியில் அவங்க பல காரணங்கள் சொல்லி தட்டி கழிக்கிறதுனால எங்களால் உணர முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பை ஏற்பட்டதுக்கப்புறம் இனிமேல் நடக்காதது என்ன தடுக்க முடியுமோ அதுக்கான வேலைகளால் தான் நேற்று வந்து நாங்கள் மக்கள் எல்லாரும் ஒன்று திரட்டி நேற்று வந்து ஒரு போராட்ட காலத்தில் நம்ம வந்து எங்களோட கோரிக்கையை வச்சுருக்கிறோம். அதுக்கான தொடர்ச்சியாக இன்றைக்கி காலையில் அந்த வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதை இன்றைக்கி மட்டும் செஞ்சிடாமல் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இனிமேலும் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேறு எங்கேயுமே புதுச்சேரியில் ஏற்பட்டக்கூடாதுன்றது தான் எங்களோட கோரிக்கை. இதை ஒரு அரசு பாடமாகவும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிரந்தர வகையில் எல்லா பகுதியிலும், அதாவது மூணு சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது, இந்த மூணு சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ரெட்டியார்பாளையம் கணக்கன் ஏரியில் இருக்கிற சுத்திகரிப்பு நிலையத்தில் தான் இந்த மாதிரியான துர்நாற்றமும் இந்த மாதிரி வாயு தொல்லைகள் அதிகமாக வர்றத மக்கள் உணர்றாங்கன்றதை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதில் வந்து அலட்சியமாக இருந்ததுனால தான் இப்படி இந்த இப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பை ஏற்பட்டுச்சு. இது நாளைக்கு புதுச்சேரியில் மட்டும் இல்லை வேறு எங்கேயுமே வந்து மக்கள் வசிக்கிற பகையில் இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்கு நீங்களும் வந்து உங்களோட துணையும் எங்களுக்கு இருந்திருக்குது. அந்த மாதிரி வந்து அதிகாரிகள் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து அதுவும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில மக்களுக்கான அந்த விழிப்புணர்வு அதெல்லாம் தயார் செஞ்சு ஏற்கனவே வந்து இந்த இணைப்பை கொடுத்துருக்கிறவங்களுக்குலாம் சரியான இணைப்பு தான் கொடுத்துருக்குறாங்களான்றதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் கமிட்டிலாம் போட்டிருக்கிறாங்க. அவங்க இன்னும் பணியை தொடங்கலை. நாங்கள் பணியை முதல்ல தொடங்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. அவங்களோட பணியை வெகு விரைவாக தொடங்கி இன்னும் வேறு ஏதாவது உபாதைகள் மக்களுக்கு ஏற்பட்டுதாருங்கிறத மருத்துவ குழு இன்னும் வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணுன்றது எங்களோட கோரிக்கை. குறிப்பாக இரண்டு விஷயங்களை தெல்ல தெளிவாக தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். காரணம், அவர் கண் பார்வை பறிபட்டால் அவர் குடும்பம் மேலும் பாதிக்கப்படும். உயிரிழந்தவர்களின் குடும்பம் பாதிக்கப்பட்டது போல தற்போது சிகிச்சையில் இருப்பவர்கள் குடும்பம் பாதிக்கப்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு கோரிக்கை இருக்கிறது. அதே சமயத்தில் அரசு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடியது அரசு அதிகாரிகள் தான். அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் தான் இதுபோல் சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை தடுக்க வேண்டும் என்றால் இதுபோல் மெத்தனமாக செயல்படும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை செயல்படுத்தக்கூடிய இந்த ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால் அரசு முழுமையாக செயல்படுவதாக அர்த்தம் என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த மூன்று பேரின் உயிரை போல மற்றவர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்றால் அரசும் அரசு அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதை பாதிப்பிலிருந்து தவிர்க்க முடியும் என்பது அவர்கள் கோரிக்கையாக உள்ளது. ஸ்ரீதர், இந்த மரணம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன வழக்குகளில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது குறித்த தகவலை சொல்லுங்க. குறிப்பாக இந்த மூன்று பேர் உயிரிழப்பில் 174 அதாவது சந்தேக மரணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு முன்பாக வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே உடற்கூறு ஆய்வு செய்யப்படும். அதன் காரணமாகத்தான் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடற்கூறு ஆய்வின் முடிவில் தான் என்ன மாதிரியான மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது, இதற்கு என்ன காரணம் என இந்த செக்ஷன் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. தற்போதைய பொறுத்தவரைக்கும் சந்தேக மரணமாக மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. களத்தில் இருந்து கூடுதல் விவரங்களை தொடர்ந்து சேகரிச்சே இருங்க விக்னேஷ். இப்போ இறந்தவர்களின் உடல் பிரேத பரிசோதனை இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களின் குடும்பமும் பாதிக்காமல் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக நேரலையில் பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என்பதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்தி.